முதலமைச்சர் மு க ஸ்டாலின் 9 நாட்கள் சிங்கப்பூர் ஜப்பான் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்து இன்று இரவு தமிழகம் திரும்புகிறார். அவரின் இப்பயணத்தின் போது சுமார் 1000 கோடி ரூபாய் மதிப்புள்ள முதலீடுகளுக்கு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. கடந்த 23ஆம் தேதி சிங்கப்பூர் சென்ற முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அடுத்த ஆண்டு ஜனவரி மாதம் நடைபெறவுள்ள உலக முதலீட்டாளர்கள் மாநாட்டில் பங்கேற்குமாறு தொழில் அதிபர்களுக்கு அழைப்பு விடுத்தார். சிங்கப்பூர் நாட்டின் அமைச்சர்களையும் சந்தித்து பேசினார். 25ஆம் தேதி ஜப்பான் நாட்டின் ஒசாகா நகருக்கு சென்ற முதலமைச்சர் ஸ்டாலின் தொழிற்சாலைகளை நேரில் பார்வையிட்டார். அங்கிருந்து புல்லட் ரயிலில் டோக்கியோ சென்ற அவர் ஜப்பான் வாழ் தமிழர்களை சந்தித்து கலந்துரையாடினார். பின்னர் உலக புகழ்பெற்ற பல்வேறு நிறுவனங்களின் நிர்வாகிகளை சந்தித்து பேசினார். அப்போது 6 நிறுவனங்களுடன் புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. குறிப்பாக முதலமைச்சரின் தற்போதைய வெளிநாட்டு பயணத்தில் கனரக வாகன போக்குவரத்து, மருத்துவம் உள்ளிட்ட துறைகளைச் சேர்ந்த நிறுவனங்களுடன் மொத்தம் 1029 கோடி ரூபாய் முதலீட்டிற்கான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகியுள்ளன. ரயில்வே திட்டங்களை விரைவுபடுத்த வேண்டும் என மத்திய அரசை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். சிங்கப்பூர், ஜப்பான் ஆகிய நாடுகளில் சுற்றுப்பயணத்தை நிறைவு செய்து சென்னை திரும்பும் நிலையில் முதலமைச்சர் ஸ்டாலின் அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அதில் தமிழ்நாடு குறித்து சிங்கப்பூர் மற்றும் ஜப்பானைச் சேர்ந்த முதலீட்டாளர்கள் மத்தியில் நம்பிக்கையை ஏற்படுத்தியிருப்பதாகவும் இருட்டை விரட்டி ஒளிமிகுந்த தமிழகத்தை உருவாக்குவதே இலக்கு எனவும் கூறியுள்ளார். ஜப்பானில் புல்லட் ரயிலில் பயணித்ததை சுட்டிக்காட்டியுள்ள முதலமைச்சர் ஸ்டாலின் நம் நாட்டில் நிறைவேற்றப்படாத ரயில்வே திட்டங்கள் நிறைய உள்ளதாக விமர்சித்துள்ளார். குறிப்பாக தமிழ்நாட்டிற்கான ரயில்வே திட்டங்கள் புறக்கணிக்கப்படுவதையும் அறிவிக்கப்பட்ட திட்டங்களுக்கான நிதி ஒதுக்கீடு மிக குறைவாக இருப்பதையும் மத்திய அரசு கவனத்தில் கொள்ள வேண்டும் என முதலமைச்சர் கேட்டுக் கொண்டுள்ளார். நத்தை வேகத்தில் செயல்படுத்தப்படும் ரயில்வே திட்டங்கள் வேகம் பெற்று இந்தியாவிலும் புல்லட் ரயில்கள் இயக்கப்பட வேண்டும் என முதலமைச்சர் ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலினை டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் சென்னையில் நாளை சந்தித்து பேசவுள்ளார். டெல்லியில் மாநில அரசின் அதிகாரத்தை குறைக்கும் சர்ச்சை தொடர்பாக அம்மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பல்வேறு மாநில முதலமைச்சர்களை சந்தித்து ஆதரவு கோரி வருகிறார். இதன் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலினை நாளை அவர் சென்னையில் சந்திக்கவுள்ளார். தனி விமானம் மூலம் நாளை மாலை 4 மணி அளவில் சென்னை வரும் கெஜ்ரிவால் தலைமைச் செயலகம் சென்று முதல்வர் ஸ்டாலினை சந்திக்க உள்ளார். கெஜ்ரிவாலுடன் பஞ்சாப் முதல்வர் பகவந்த் மானும் வரவுள்ளார். அதிகாரிகள் நியமனத்தில் டெல்லி அரசின் அதிகாரத்தை குறைக்கும் வகையில் மத்திய அரசு இயற்றியுள்ள அவசர சட்டத்திற்கு எதிராக அரவிந்த் கெஜ்ரிவால் எதிர்க்கட்சிகளின் ஆதரவை திரட்டி வருகிறார். ஏற்கனவே பீகார் மாநில முதல்வர் நிதிஷ்குமார், துணை முதல்வர் தேஜஸ்வி யாதவ், மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி, தெலங்கானா முதல்வர் சந்திரசேகர ராவ், சிவசேனாவின் உத்தவ் தாக்கரே, தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார், சிபிஎம் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரி உள்ளிட்டோரை அரவிந்த் கெஜ்ரிவால் சந்தித்து பேசினார். இலங்கையிலிருந்து படகில் கடத்தி வரப்பட்ட 4 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கக்கட்டிகள் ராமேஸ்வரம் அருகே பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன. நடுக்கடலில் வீசப்பட்டதாக கூறப்படும் தங்கக்கட்டிகளை தேடும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. நள்ளிரவில் படகு ஒன்றை நிறுத்தி சோதனை செய்த மத்திய வருவாய் புலனாய்வுத்துறை அதிகாரிகள் அதிலிருந்த அசாருதீன், சாதிக் அலி ஆகியோரை பிடித்து விசாரித்தனர். அப்போது இலங்கையிலிருந்து 8 கிலோ தங்கத்தை கடத்தி வந்தது தெரியவந்தது. அதன் மதிப்பு 4 கோடி ரூபாய் என கூறிய அதிகாரிகள் தங்கக்கட்டிகளை பறிமுதல் செய்தனர். ஐயத்திற்கு இடமான முறையில் வந்த மற்றொரு படகை சோதனையிட்ட போது எதுவும் சிக்கவில்லை. கடத்தல் தங்கத்தை நடுக்கடலில் வீசினார்களா என படகிலிருந்து 3 பேரை பிடித்து வருவாய் புலனாய்வுத்துறையினர் விசாரித்து வருகின்றனர். மொத்தம் 10 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கக்கட்டிகள் இலங்கையிலிருந்து கடத்தப்பட்டதாக கூறப்படுவதால் நடுக்கடலில் தேடும் பணி நடைபெற்று வருகிறது. சில மாதங்களுக்கு முன் இதேபோன்று நடுக்கடலில் தூக்கி வீசப்பட்ட 26 கிலோ தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டது நினைவு கூறத்தக்கது. கடந்த காலங்களில் இலங்கையிலிருந்து பிஸ்கட் வடிவிலான தங்கக்கட்டிகள் ராமேஸ்வரம் பகுதிக்கு கடத்தி வரப்பட்டன. பிஸ்கட் வடிவிலான தங்கக்கட்டிகளில் உற்பத்தியாளரது விவரம் இருப்பதால் வணிகர்கள் மற்றும் கடத்தல்காரர்களுக்கு சிக்கல் ஏற்பட்டுள்ளது. எனவே தற்போது தங்கத்தை ஊருக்கு கட்டியாக கடத்துவது அதிகரித்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். குறிப்பாக இலங்கையில் திருடப்படும் நகைகள் உருக்கப்பட்டு கடத்தி வரப்படுவதாக கூறப்படுகிறது. ஷண்முகாநதி அணைப்பகுதியில் முகாமிட்டுள்ள அரிசி கும்பன் யானையை கண்காணித்து வருவதாக ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பக துணை இயக்குநர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். தேனி மாவட்டம் கம்பம் அருகே ஷண்முகாநதி அணையை ஒட்டியுள்ள ஷண்முகநாதன் கோயில் சுற்றுவட்டார பகுதிகளில் அரிசி கொம்பன் யானை 3வது நாளாக உலா வருகிறது. நேற்று பெய்த கனமழையால் அரிசி கொம்பன் யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்கும் பணி தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டதோடு மருத்துவ குழுவினரும் திரும்பப் பெறப்பட்டனர். இந்நிலையில் வனப்பகுதியில் மழை இல்லாததால் மயக்க மருந்து நிபுணர் குழுவினர், கால்நடை மருத்துவர்கள் குழுவினர் மீண்டும் வனத்திற்குள் சென்று
அரிசி கும்பனின் நடமாட்டத்தை கண்காணிக்க தொடங்கியுள்ளனர். ஷண்முகநாதர் கோயில் பகுதியில் முகாமிட்டுள்ள அரிசி கொம்பன் யானை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க வசதியான இடத்திற்கு வருகிறதா என கண்காணித்து வருவதாக புலிகள் காப்பக துணை இயக்குநர் ஆனந்த் தெரிவித்துள்ளார். திருப்பதி மலைப்பாதையில் விபத்துகளை தவிர்க்க 15 ஆண்டுகள் பூர்த்தியடைந்த பழைய வாகனங்களுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. திருப்பதியிலிருந்து திருமலைக்கு செல்லும் மலைப்பாதையில் அண்மை காலமாக வாகன விபத்துகள் அதிகரித்து வருவது கவலை அளிப்பதாக காவல்துறையினர் தெரிவிக்கின்றனர். விபத்தில் சிக்கிய பல வாகனங்களை ஆய்வு செய்தபோது அவை போதிய தகுதியில்லாத பழைய வாகனங்கள் என தெரிய வந்திருப்பதாகவும் கூறுகின்றனர். இது தொடர்பாக பேசிய கூடுதல் SP முனிராமையா, 15 ஆண்டுகள் பூர்த்தியடைந்த மற்றும் மலைப்பாதையில் செல்வதற்கு தகுதியில்லாத வாகனங்களில் வருவதை பக்தர்கள் தவிர்க்க வேண்டும் என கேட்டுக் கொண்டார். மேலும் திருப்பதியிலிருந்து திருமலைக்கு 28 நிமிடங்களும் மலையிலிருந்து கீழே இறங்க 40 நிமிடங்களும் பயண நேரமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நேரத்திற்கு முன்னதாகவே வரும் வாகனங்கள் திருமலைக்கு மீண்டும் வராதபடி தடை விதிக்கப்படும் என திருப்பதி கூடுதல் SP எச்சரித்தார். நீதிபதிகள் ஓய்வு பெறும் நாளிலிருந்து 2 ஆண்டுகள் வரை வேறு எந்த பதவியையும் ஏற்கக்கூடாது என உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் மும்பை வழக்கறிஞர் சங்கம் மனு தாக்கல் செய்துள்ளது. நீதிபதிகள் ஓய்வு பெற்ற உடனேயே பிற பதவிகளை ஏற்றுக்கொள்வது தவறான கண்ணோட்டத்தை மக்கள் மத்தியில் ஏற்படுத்தும் வகையில் இருப்பதாக மனுவில் கூறப்பட்டுள்ளது. நீதித்துறையின் சுதந்திரத்தன்மையை உறுதி செய்யவும் இந்திய அரசியல் சாசனத்தின் அடிப்படைகளை பாதுகாக்கவும் வலியுறுத்தி மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உச்சநீதிமன்ற நீதிபதியாக இருந்த அப்துல் நசீர் ஓய்வு பெற்ற 1 மாதத்திற்குள்ளாகவே ஆந்திர மாநில ஆளுநராக நியமிக்கப்பட்டது பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியது மனுவில் குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரியிலிருந்து சென்னைக்கு அரசு பேருந்தில் போதைப் பொருட்கள் கடத்திய முதியவரை காவல்துறையினர் கைது செய்தனர். புதுச்சேரியிலிருந்து சென்னை நோக்கி சென்ற அரசு பேருந்தினை ECR சாலையில் உள்ள சோதனை சாவடியில் காவல்துறையினர் சோதனையிட்டனர். அப்போது பேருந்திலிருந்து இறங்கி தப்ப முயன்ற முதியவரை காவல்துறையினர் மடக்கி சோதனையிட்டனர். அதில் அவர் சென்னை பூந்தமல்லியைச் சேர்ந்தவர் என்பதும் அவர் வைத்திருந்த பையில் சுமார் 2 கிலோ போதைப் பொருட்கள் இருந்ததும் தெரியவந்தது. போதைப் பொருட்களை பறிமுதல் செய்த காவல்துறையினர் சோதனைக்காக சென்னை ஆய்வகத்திற்கு அனுப்பி வைத்துள்ளனர். 2022-23 நிதியாண்டில் முன்பதிவு செய்து காத்திருப்பு பட்டியலில் இருந்த 2,72,00,000 அதிகமான பயணிகள் ரயிலில் பயணிக்க முடியவில்லை என தெரியவந்துள்ளது. மத்திய பிரதேசத்தைச் சேர்ந்த சந்திரசேகர் கவுர் என்பவர் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் எழுப்பியிருந்த கேள்விக்கு இந்திய ரயில்வே துறை இந்த பதிலை வழங்கியுள்ளது. முந்தைய நிதியாண்டில் 1,65,00,000 இருந்த இந்த எண்ணிக்கை தற்போது 90,00,000 அதிகரித்து 2,72,00,000 உயர்ந்துள்ளது. நீலகிரி மாவட்டம் கோத்தகிரிக்கு வருகை தந்துள்ள ஆஸ்திரேலிய மாகாணம் ஒன்றின் சபாநாயகர் மற்றும் சட்டமன்ற உறுப்பினர்கள் படுகர் இன மக்களுடன் இணைந்து நடனமாடினர். மேற்கு ஆஸ்திரேலிய மாகாண சட்டப்பேரவை சபாநாயகர் மிச்சலி ராபர்ட்ஸ் மற்றும் அந்நாட்டின் சட்டமன்ற உறுப்பினர்கள் டேவிட் கனி டேவிட் ஆகியோர் கோத்தகிரி அருகே உள்ள கண்ணேரிமுக்கு கிராமத்திற்கு வந்துள்ளனர். அவர்களுடன் கோத்தகிரியை பூர்வீகமாக கொண்ட மேற்கு ஆஸ்திரேலிய சட்டமன்ற உறுப்பினர் ஜெகதீஷ் கிருஷ்ணனும் வந்திருந்தார். இவர்களுக்கு படுகர் என கிராம மக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். தொடர்ந்து ஆஸ்திரேலிய குழுவினர் படுகர் இன மக்களோடு இணைந்து நடனமாடினர். தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறு அருகே கட்டப்பட்ட அரசு குடியிருப்புகள் பயன்பாடு இல்லாமல் சமூக விரோதிகளின் கூடாரமாக மாறியுள்ளதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பிரதமரின் அனைவருக்கும் வீடு திட்டத்தின் கீழ் முல்லக்குடி சாலையில் கட்டப்பட்ட வீடுகளின் கதவுகள் கண்ணாடிகள் உடைந்து சிதிலமடைந்து காணப்படுகிறது. இந்நிலையில் குடியிருப்புகளை சீரமைத்து பயன்பாட்டிற்கு கொண்டுவர பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். இதனிடையே கழிவுநீர் வெளியேற்றுவதற்கான மாற்றுப் பணிகள் நடைபெற்று வருவதாகவும் விரைவில் பயனாளிகளுக்கு குடியிருப்புகள் ஒதுக்கீடு செய்யப்படும் எனவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாகை மாவட்டத்தில் வீட்டுத் தோட்டத்தில் கஞ்சா செடி வளர்த்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். கல்லாங்கால் பகுதியைச் சேர்ந்த பிரகாஷ் என்பவர் வீட்டுத் தோட்டத்தில் கஞ்சா செடி வளர்ப்பதாக காவல்துறைக்கு தகவல் கிடைத்துள்ளது. இத்தகவலை அடுத்து காவலர்கள் அங்கு ஆய்வு மேற்கொண்டனர். பிரகாஷ் என்பவரது தோட்டத்தில் விதைக்கப்பட்ட கஞ்சா செடிகளை பறிமுதல் செய்து பிரகாஷின் சகோதரர் ராகுலை காவல்துறையினர் கைது செய்தனர். விசாரணையில் கஞ்சா செடிக்கான விதைகள் ஈரோட்டிலிருந்து கொண்டுவரப்பட்டதாக தெரிகிறது. இதையடுத்து விதையை எடுத்து வந்த பிரகாஷை காவல்துறையினர் தேடி வருகின்றனர். கோவை வையம்பாளையத்தில் கூட்டுறவு கடன் சங்கத்தில் பண மோசடியில் ஈடுபட்ட முதுநிலை எழுத்தருக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதித்து மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்தது.
கடந்த 2001 சங்க செயலாளராக இருந்த ரமேஷ் என்பவரும் முதுநிலை எழுத்தாளராக இருந்த தனலட்சுமியும் சேர்ந்து 460 ரூபாய் கையாடல் செய்ததாக புகார் அளிக்கப்பட்டது. இது தொடர்பான வழக்கு கோவை 4வது குற்றவியல் நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்தது. வழக்கின் விசாரணை நிறைவடைந்த நிலையில் தனலட்சுமிக்கு 3 சிறை தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பளித்தார். மத்திய பிரதேசத்தில் திருமண உதவி திட்டத்தின் கீழ் கருத்தடை சாதனங்கள் வழங்கப்பட்டது சர்ச்சையாகியுள்ளது. தண்ட்லா என்ற பகுதியில் 296 ஜோடிகளுக்கு மாநில அரசு சார்பில் இலவசமாக திருமணம் செய்து வைக்கப்பட்டது. அப்போது மணப்பெண்களுக்கு வழங்கப்பட்ட சீர்வரிசை பொருட்களில் கருத்தடை சாதனங்கள் மாத்திரைகள் இருந்துள்ளன. மாநில பாரதிய ஜனதா கட்சி அரசின் இந்த செயல் வெட்கக்கேடானது என காங்கிரஸ் கட்சி கடுமையாக விமர்சித்துள்ளது. ஆனால் குடும்ப கட்டுப்பாடு தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்தவே கருத்தடை பொருட்கள் வழங்கப்பட்டதாக அதிகாரிகள் விளக்கம் அளித்துள்ளனர். மத்திய பிரதேசத்தில் இலவச திருமண உதவி திட்டத்திற்கு விண்ணப்பிக்கும் மணப்பெண்களுக்கு கர்ப்ப பரிசோதனை நடத்தும் உத்தரவு ஏற்கனவே சர்ச்சையானது சுட்டிக்காட்டத்தக்கது. வடகொரியா அனுப்பிய முதல் செயற்கைக்கோள் தொழில்நுட்ப கோளாறு காரணமாக கடலில் விழுந்தது. இத்தகவலை வடகொரிய அரசு ஒப்புக்கொண்டுள்ளது. அமெரிக்கா மற்றும் தென்கொரியாவுடன் மோதி வரும் வடகொரியா தனது படைபலத்தை அதிகரித்து வருகிறது. வடகொரியாவிடம் அணு ஆயுத தொழில்நுட்பங்கள் உள்ள நிலையில் மலிக்யோக் என்ற பெயரில் உளவு செயற்கை கோளை அந்நாடு உருவாக்கியுள்ளது. இந்த செயற்கைக்கோளை ஏந்திக்கொண்டு அதிகாலையில் புறப்பட்ட சொல்லிமா 1 என்ற ராக்கெட் சிறிது நிமிடங்களிலேயே சீரற்ற பாதையில் மாறி சென்று பின்னர் கடலில் விழுந்தது. உளவு செயற்கைக்கோளை விண்ணுக்கு அனுப்ப தொடர்ந்து மீண்டும் ஒரு முயற்சி மேற்கொள்ளப்படும் என வடகொரியா தெரிவித்துள்ளது. சென்னையில் தங்கம் மற்றும் வெள்ளியின் விலை இன்று சிறிய ஏற்றம் கண்டுள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 கேரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு 50 ரூபாய் விலை உயர்ந்த 5,645 ரூபாய்க்கும் ஒரு சவரன் 400 ரூபாய் விலை அதிகரித்து 45,160 ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி கிராமிற்கு 30 காசுகள் விலை ஏற்றம் கண்டு 76.80 காசுகளுக்கு விற்பனையாகிறது. ஆவின் பொருட்கள் விநியோகத்தில் பாதிப்பு ஏற்படாமல் பார்த்துக் கொள்ள வேண்டிய கடமை திமுக அரசுக்கு இருப்பதாக பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ் தெரிவித்துள்ளார். சென்னையின் மேற்கு பகுதிகளில் ஆவின் பால் விநியோகம் செய்வதில் தாமதம் ஏற்பட்டுள்ளதாக புகார் எழுந்துள்ளது. அம்பத்தூர் ஆவின் பால் பண்ணைக்கு தருமபுரி, கிருஷ்ணகிரி, சேலம், வேலூர் உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து பால் வரத்து பாதிக்கப்பட்டதால் 2வது நாளாக உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதனால் மதுரவாயல், நற்குன்றம், வானகரம் உள்ளிட்ட பகுதிகளில் சுமார் 50,000 லிட்டர் பால் விநியோகம் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிகிறது. இதுகுறித்து ஆவின் அதிகாரிகளிடம் கேட்டதற்கு கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களிலிருந்து தினமும் 70,000 லிட்டர் பால் சென்னை ஆவினுக்கு அனுப்பப்படுவதாகவும் பால் விநியோகம் சரி செய்யப்பட்டதாகவும் தெரிவித்தனர். இதற்கிடையில் கிருஷ்ணகிரி, தருமபுரி உள்ளிட்ட மாவட்டங்களில் அமுல் நிறுவன மையங்கள் அமைத்து கொள்முதலை தொடங்கியுள்ளதே ஆவினுக்கு பால் கிடைப்பதில் தட்டுப்பாட்டுக்கு காரணம் எனவும் தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் வேலூர் மாவட்டத்தில் அமுல் நிறுவனம் பால் கொள்முதலை தொடங்கவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது தொடர்பாக புதிய தலைமுறைக்கு தொலைபேசி வழியாக பேசிய பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜ், ஆவின் பொருட்கள் தரம் உயர்த்தப்பட்டு தட்டுப்பாடின்றி விநியோகிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் யாரும் அச்சம் கொள்ள தேவையில்லை எனவும் தெரிவித்தார். சென்னையில் 2வது ஆண்டாக மலர் கண்காட்சி நடத்தப்படும் என தோட்டக்கலைத்துறை அறிவித்துள்ளது. மறைந்த முதலமைச்சர் கருணாநிதியின் பிறந்தநாளை ஒட்டி ஜூன் 3 தேதி சென்னையில் 2வது முறையாக மலர் கண்காட்சி நடைபெறவுள்ளது. அதன்படி ஜூன் 3 தேதி தொடங்கி 5 தேதி வரை 3 செம்மொழி பூங்காவில் மலர் கண்காட்சி நடைபெறவுள்ளது. பெங்களூரு, ஊட்டி, ஹோசூர், திண்டுக்கல் ஆகிய பகுதிகளிலிருந்து கொண்டுவரப்படும் 200 அதிக வகையிலான மலர்களால் கண்காட்சி நடத்தப்படுகிறது. மலர் கண்காட்சிக்கான கட்டணம் நிர்ணயம் செய்து தமிழ்நாடு அரசு அறிவிப்பு வெளியிட்டுள்ளது. அதன்படி காலை 9 முதல் மாலை 8 வரை மலர் கண்காட்சியை பார்வையிடலாம் எனவும் நுழைவு கட்டணமாக மாணவர்கள் மற்றும் சிறியவர்களுக்கு 20 ரூபாயும் பெரியவர்களுக்கு 50 ரூபாயும் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் பரவக்குடி அருகே விஷக்குளவிகள் கடித்ததில் காயமடைந்த 3 பெண்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். லட்சுமணன் குடியிருப்பு கிராமத்தில் வயல்வெளியில் வேலை செய்து கொண்டிருந்த பெண்களில் சரோஜா, தவமணி, வளர்மதி ஆகியோரை விஷக்குளவிகள் கடித்தன. இதனால் பலத்த காயமடைந்து அவர்கள் மயங்கிய நிலையில் பரமக்குடி அரசு தலைமை மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதனால் அச்சமடைந்துள்ள கிராம மக்கள் லட்சுமணன் குடியிருப்பு கிராமத்தில் முகாமிட்டுள்ள குளவிகளை வெளியேற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளனர். ஒசூர் அருகே ஒற்றை காட்டு யானையின் நடமாட்டத்தை வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர். பேரண்டப்பள்ளி காப்பு காட்டில் முகாமிட்டிருந்த ஒற்றை காட்டு யானை ஒன்று
வனப்பகுதியை விட்டு வெளியேறி செட்டிப்பள்ளி பகுதியில் சுற்றித் திரிகிறது. இதனால் செட்டிப்பள்ளி கிராமத்தை சுற்றியுள்ள பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு வனத்துறையினர் எச்சரித்துள்ளனர். காட்டு யானையின் நடமாட்டத்தை கண்காணித்து வரும் வனத்துறையினர் அதை வனப்பகுதிக்குள் அனுப்பும் முயற்சியில் ஈடுபட்டுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் அருகே அங்கன்வாடி மைய பொறுப்பாளரை பணி இடை நீக்கம் செய்து மாவட்ட ஆட்சியர் பழனி உத்தரவிட்டுள்ளார். சலவாதி அங்கன்வாடி மையத்தில் குழந்தைகளுக்கு வழங்க வேண்டிய முட்டை, சத்துமாவு உள்ளிட்ட பொருட்களை அங்கன்வாடி மைய பொறுப்பாளர் மகேஸ்வரி வெளி ஆட்களுக்கு விற்று வந்துள்ளார். இது தொடர்பான காணொலி வெளியாகிய நிலையில் அங்கன்வாடி மைய பொறுப்பாளர் மகேஸ்வரியை பணி இடை நீக்கம் செய்து அவர் மீது துறை ரீதியாக விசாரணை நடத்தவும் மாவட்ட ஆட்சியர் பழனி உத்தரவிட்டுள்ளார். சர்வதேச புகையிலை ஒழிப்பு தினத்தை ஒட்டி புதுச்சேரியில் மருத்துவ மாணவர்கள் விழிப்புணர்வு பேரணியில் ஈடுபட்டனர். நமக்கு தேவை உணவு, புகையிலை அல்ல என்பதை வலியுறுத்தி இந்த ஆண்டு சர்வதேச புகையிலை ஒழிப்பு தினம் அனுசரிக்கப்படுகிறது. இந்நிலையில் புகையிலை பயன்படுத்துவதால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை விளக்கும் பதாகைகளை ஏந்தியவாறு புதுச்சேரியில் நூற்றுக்கணக்கான மாணவ மாணவிகள் பேரணி சென்றனர். கம்பன் கலையரங்கத்திலிருந்து புறப்பட்ட பேரணி முக்கிய சாலைகள் வழியாக சென்றது. திரைப்படங்கள், சின்னத்திரை நிகழ்ச்சிகளை தொடர்ந்து ஓடிடி தளங்களிலும் புகையிலை எச்சரிக்கை வாசகங்கள் கட்டாயம் இடம்பெற வேண்டும் என மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாண்டவியா தெரிவித்துள்ளார். சர்வதேச புகையிலை ஒழிப்பு தினத்தை ஒட்டி அமைச்சர் மன்சுக் மாண்டவியா வெளியிட்டுள்ள அறிவிப்பில் ஓடிடி தளங்களில் வெளியாகும் நிகழ்ச்சியின் தொடக்கம் மற்றும் முடிவில் 30 அல்லது 20 வினாடிகளுக்கு புகையிலை எதிர்ப்பு காட்சிகளும் ஒளிபரப்ப வேண்டும் என தெரிவித்துள்ளார். மேலும் நிகழ்ச்சியில் புகையிலை நிறுவனங்களை விளம்பரப்படுத்தும் காட்சிகளை தவிர்க்க வேண்டும் என கேட்டுக் கொண்டுள்ளார். இதனை கண்காணிக்குமாறு மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை அமைச்சகத்துக்கு அறிவுறுத்தியுள்ளதாகவும் இதனை மீறும் நபர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் அறிவுறுத்தியுள்ளதாக அமைச்சர் மன்சுக் மாண்டவியா குறிப்பிட்டுள்ளார். சென்னை நங்கநல்லூர் மெட்ரோ ரயில் நிலையத்திலிருந்து பயணிகள் செல்ல வசதியாக 10 மின்சார ஆட்டோக்களின் பயன்பாட்டினை அமைச்சர் தாமோ அன்பரசன் தொடக்கி வைத்தார். இந்த நிகழ்வில் பங்கேற்ற எம் ஆட்டோ குழும தலைவர் மன்சூர் அலிகான் சென்னை முழுவதும் உள்ள 39 மெட்ரோ ரயில் நிலையங்களிலும் மின்சார ஆட்டோ சேவையை கொண்டுவர உள்ளதாக கூறினார். மேலும் இந்த ஆட்டோவில் 10 கிலோமீட்டர் தூரம் வரை மக்கள் பயணிக்கலாம் என்றும் 1 கிலோமீட்டருக்கு 20 ரூபாய் கட்டணம் என நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்தார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள மருத்துவக் கல்லூரிகளில் முதுநிலை மருத்துவ படிப்பிற்கு இன்று முதல் ஜூன் 13 வரை விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது. முதுநிலை மருத்துவம் மற்றும் பல் மருத்துவ படிப்புகளுக்கு அரசு சென்டாக் அமைப்பு மூலம் மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது. இதில் 2023-24 ஆண்டுக்கான முதுநிலை மருத்துவ படிப்புகளுக்கு இன்று முதல் விண்ணப்பிக்கலாம் என புதுச்சேரி அரசு அறிவித்துள்ளது. விண்ணப்பங்கள் www.centacpuducherry.in என்ற இணையதளம் மூலம் விநியோகிக்கப்படுகிறது. செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரியில் மூத்த மருத்துவர் பாலியல் தொந்தரவு அளித்ததாக கூறி பயிற்சி மருத்துவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். செங்கல்பட்டு அரசு மருத்துவக் கல்லூரியில் 3 ஆண்டு படித்து வரும் மாணவி ஒருவருக்கு மூத்த மருத்துவர் ஒருவர் பாலியல் தொந்தரவு அளித்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து பாதிக்கப்பட்ட மாணவி மருத்துவமனை முதல்வரிடம் புகார் அளித்துள்ளார். அதில் எந்த நடவடிக்கையும் எடுக்காததால் திடீரென 50 மேற்பட்ட பயிற்சி மருத்துவர்கள் மருத்துவமனை வளாகத்தில் அமர்ந்து தர்ணாவில் ஈடுபட்டனர். நிகழ்விடத்திற்கு வந்த காவல்துறையினர் மற்றும் மருத்துவமனை நிலைய மருத்துவ அலுவலர் பயிற்சி மாணவிகளிடம் பேச்சுவார்த்தை நடத்தினர். இது தொடர்பாக விசாரணை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்ததை அடுத்து பயிற்சி மருத்துவர்கள் கலைந்து சென்றனர். கடலூர் என்எல்சி நிர்வாகத்தை கண்டித்து ஒப்பந்த தொழிலாளியின் குடும்பத்தினர் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். என்எல்சி நிறுவனத்தில் ஒப்பந்த ஊழியராக பணியாற்றிய ராஜேந்திரன் என்பவர் பணி முடிந்து வீடு திரும்பும் போது மாரடைப்பு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அவரை சக தொழிலாளிகள் மீட்டு மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் ராஜேந்திரன் உயிரிழந்தார். இந்நிலையில் 25 ஆண்டுகளாக பணியாற்றி வந்த ஒப்பந்த தொழிலாளி ராஜேந்திரனுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் தங்களது குடும்பத்தில் ஒருவருக்கு வேலை வழங்க வேண்டும் என்றும் அவரது குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். நீலகிரி மாவட்டம் முதுமலை பகுதியில் நிலவிய வறட்சியால் இடம்பெயர்ந்து சென்ற யானைகள் தற்போது மழை பெய்து வருவதால் மீண்டும் திரும்பி வரத் தொடங்கியுள்ளன. கர்நாடக, கேரள மாநில வனப்பகுதிகளுக்கு சென்ற யானைகள் தற்போது முதுமலை வனப்பகுதிக்குள் திரும்ப தொடங்கியுள்ளன.
வனப்பகுதிக்குள் வரும் யானை கூட்டத்தை சுற்றுலா பயணிகள் ஆர்வமுடன் கண்டு ரசித்து வருகின்றனர். செங்கல்பட்டில் நடந்த மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டியில் திருப்பூரைச் சேர்ந்த 11 பேர் பதக்கங்களை பெற்று அசத்தியுள்ளனர். செங்கல்பட்டில் உள்ள தமிழ்நாடு உடற்கல்வி மற்றும் விளையாட்டு பல்கலைக்கழகத்தில் மாநில அளவிலான குத்துச்சண்டை போட்டி நடைபெற்றது. இதில் 750 குத்துச்சண்டை வீரர்கள் பங்கேற்ற நிலையில் திருப்பூர் மாவட்டத்திலிருந்து பங்கேற்ற 11 வீரர்களில் 7 பேர் தங்கப்பதக்கங்களையும் 2 பேர் வெள்ளிப்பதக்கங்களையும் 2 பேர் வெண்கலப் பதக்கங்களையும் வென்று சாதனை படைத்துள்ளனர். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே குடிநீர் விநியோகிக்காததை கண்டித்து பொதுமக்கள் காலை குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். விருத்தாச்சலம் அருகே கோ பொன்னேரி பகுதியில் கோடைக்காலம் என்பதால் குடிநீர் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்ட அப்பகுதி மக்கள் காலி குடங்களுடன் சாலை மறியலில் ஈடுபட்டனர். காவல்துறையினர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை சந்தித்து நடவடிக்கை எடுப்பதாக கூறி சமாதானம் செய்தனர். இப்போராட்டத்தால் அப்பகுதியில் சுமார் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. கொல்லிமலையில் தொடர்ந்து பெய்த மழை காரணமாக அருவிகளில் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள கொல்லிமலை பகுதிகளில் நல்ல மழை பெய்து வருகிறது. தொடர் மழையால் மாசிலா அருவி, நம்ம அருவி உள்ளிட்ட அருவிகளில் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்துள்ளது. நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் அருவியிலிருந்து நீர் கொட்டுவது வெள்ளியை உருக்கி ஊற்றுவது போல காட்சியளிக்கிறது. கொல்லிமலைக்கு வரும் சுற்றுலாப் பயணிகளின் எண்ணிக்கையும் அதிகரித்து காணப்படுகிறது. உலக புகையிலை எதிர்ப்பு தினத்தை முன்னிட்டு தஞ்சாவூர் மாவட்டம் திருவையாறில் விழிப்புணர்வு பேரணி நடைபெற்றது. திருவையாறு பேருந்து நிலையத்திலிருந்து பேரூராட்சி வளாகம் வரை இந்த பேரணி நடத்தப்பட்டது. அப்போது புகையிலை பொருட்களை பயன்படுத்துவதால் ஏற்படும் தீமைகள் குறித்து துண்டு பிரசுரங்கள் விநியோகம் செய்யப்பட்டன. கல்லூரி மாணவிகள், வார்டு உறுப்பினர்கள், சுகாதார நிலைய பணியாளர்கள், அலுவலர்கள் உள்ளிட்டோர் இப்பேரணியில் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் இடுவாய் கிராமத்தில் குடியிருப்பு பகுதிக்கு அருகில் அமையவுள்ள மதுபான கடைக்கு எதிர்ப்பு தெரிவித்து கிராம மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சின்னக்காளிப்பாளையம் சாலையில் இயங்கி வரக்கூடிய அரசு மதுபான கடை குடியிருப்பு பகுதிகள் அதிகமாக உள்ள பொம்மங்காடு பகுதிக்கு மாற்றப்பட உள்ளதாக தகவல்கள் வெளியாகின. மதுக்கடையை குடியிருப்பு பகுதியில் அமைக்கக்கூடாது என அதிகாரிகளிடம் புகார் அளித்தும் நடவடிக்கை ஏதும் இல்லை என கிராம மக்கள் தெரிவித்துள்ளனர். மதுக்கடையை இடமாற்ற எதிர்ப்பு தெரிவித்து மக்கள் கருப்பு பட்டை அணிந்து உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் யானைகள் நடமாடியதால் வாகன ஓட்டிகள் அச்சமடைந்தனர். தமிழக கர்நாடக மாநிலங்களை இணைக்கும் சத்தியமங்கலம் மைசூர் தேசிய நெடுஞ்சாலையில் வனப்பகுதியை விட்டு வெளியேறிய காட்டு யானைகள் குட்டிகளுடன் கூட்டமாக பன்னாரியம்மன் கோவில் அருகே சாலையில் நடமாடின. அப்போது அவ்வழியே சென்ற வாகன ஓட்டிகள் காட்டு யானைகள் சாலையின் நடுவே நிற்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தனர். சாலையில் காட்டு யானைகள் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் வாகன ஓட்டிகள் அதிக ஒலி எழுப்பும் காற்று ஒலிப்பான்களை ஒலிக்கக்கூடாது என வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். ப்ராஜெக்ட் கே படத்தில் கமல்ஹாசன் வில்லனாக நடிக்க இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாக் அஸ்வின் இயக்கத்தில் அமிதாப் பச்சன், பிரபாஸ், தீபிகா படுகோன் நடிப்பில் மிகப்பெரிய பொருட்செலவில் உருவாகி வரும் ப்ராஜெக்ட் கே படம் அடுத்த ஆண்டு ஜனவரியில் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. இதில் வில்லனாக நடிக்க கமல்ஹாசனிடம் 20 நாட்கள் கால்ஷீட் கேட்கப்பட்டுள்ளதாகவும் அதற்கு பல கோடி ரூபாய் வரை ஊதியம் தர படக்குழு முடிவு செய்துள்ளதாகவும் சினிமா வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. திருவள்ளூரில் பலத்த காற்று வீசியதால் மாநகர பேருந்தின் மேற்கூரை கழன்று விழுந்தது. பொன்னேரி, மாதவரம், செங்குன்றம், மீஞ்சூர் உள்ளிட்ட இடங்களில் திடீரென கருமேகங்கள் சூழ்ந்து இருள் கவிழ்ந்தது. அதோடு பலத்த காற்றும் வீசியது. அந்த நேரத்தில் பழவேற்காட்டிலிருந்து செங்குன்றம் சென்று கொண்டிருந்த பேருந்தின் மேற்கூரை முற்றிலுமாக பெயர்ந்து பறந்து கீழே விழுந்தது. அதை கண்ட பயணிகள் அலறி அடித்துக் கொண்டு இருக்கைகளிலிருந்து எழுந்தனர். உடனடியாக பேருந்தை ஓட்டுநர் நிறுத்திய நிலையில் பேருந்திலிருந்து அனைவரும் கீழே இறங்கியதால் காயமின்றி தப்பினர். தென்காசி மாவட்டம் சங்கரன்கோவிலில் பழமையான சங்கர நாராயண சுவாமி கோயிலில் உண்டியல் எண்ணும் பணியில் ஈடுபட்டவர்களே பணத்தை திருடியது அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
சிவகாசியைச் சேர்ந்த லட்சுமி மற்றும் கலாவதி ஆகியோர் காணிக்கை பணத்தை திருடியது வீடியோ பதிவுகள் மூலம் தெரிய வந்தது. ஒருவர் சேலையை உதறுவது போல் பணத்தை திருடுவதும் மற்றொருவர் அதை சேலையில் மறைத்து வைப்பதும் கண்டறியப்பட்டது. அவற்றின் பேரில் இருவரையும் கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடமிருந்து 18,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். ஜூன் 1 முதல் இந்தியாவில் மின்சார இருசக்கர வாகனங்களுக்கான விலை உயர வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. மின்சார வாகனங்களை தயாரிக்க ஃபேம் திட்டத்தின் கீழ் 1 கிலோவாட் என்ற அலகு முறையில் 15,000 ரூபாய் மானியம் வழங்கப்பட்டு வந்த நிலையில் அவை ஜூன் 1 முதல் 10,000 ரூபாயாக குறைக்கப்படுகிறது. இதையடுத்து ஃபேம் 2 திட்டம் ஜூன் 1 முதல் நடைமுறைக்கு வரும் நிலையில் இருசக்கர மின்சார வாகனங்களின் விலை 10 மடங்கு அதிகரிக்க வாய்ப்பு உள்ளதாக கருதப்படுகிறது. டெல்டா மாவட்டங்களில் நடைபெற்று வரும் தூர்வாரும் பணிகளை வரும் 5 மற்றும் 6 தேதிகளில் முதலமைச்சர் ஸ்டாலின் ஆய்வு செய்ய உள்ளார். ஜூன் 12 பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் இருந்து காவிரியில் நீர் திறக்கப்பட உள்ள சூழலில் தூர்வாரும் பணிகளை விரைவுபடுத்துமாறு விவசாயிகள் கோரிக்கையை விடுத்து வருகின்றனர். இது தொடர்பான செய்தி புதிய தலைமுறையில் ஒளிபரப்பான நிலையில் டெல்டா மாவட்டங்களில் முதலமைச்சர் ஸ்டாலின் நேரில் ஆய்வு செய்ய இருக்கிறார். தருமபுரி மாவட்ட நுகர்பொருள் வாணிப கிடங்கில் நெல் மூட்டைகள் காணாமல் போனதாக வெளியான தகவல் உண்மையில்லை என அம்மாவட்ட ஆட்சியர் தெரிவித்துள்ளார். தருமபுரி மாவட்ட தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கிடங்கில் 7,000 டன் நெல் மூட்டைகள் காணாமல் போனதாக புகார் எழுந்தது. இதன் தொடர்ச்சியாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினர் கண்டனம் தெரிவித்தனர். இதையடுத்து நெல் மூட்டைகள் காணாமல் போகவில்லை என்று நுகர்பொருள் வாணிப கிடங்கு சார்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த சூழலில் தமிழ்நாடு நுகர்பொருள் வாணிப கிடங்கில் நடைபெற்று வரும் பணிகளை ஆட்சியர் சாந்தி ஆய்வு செய்தார். பின்னர் பேசிய அவர், நெல் மூட்டைகள் காணாமல் போனதாக கூறப்படும் தகவல் வதந்தி என்றும் இதனை கணக்கீடு செய்ய சென்னையிலிருந்து குழு வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் கூறினார். மல்யுத்த வீராங்கனைகள் போராட்டம் தொடர்பான பத்திரிகையாளர்களின் கேள்விக்கு பதிலளிக்காமல் மத்திய அமைச்சர் மீனாட்சி லேகி சாலையில் ஓடும் காட்சி இணையத்தில் பரவி வருகிறது. மல்யுத்த கூட்டமைப்பின் தலைவர் பிரித் பூஷன் சிங் மீது பாலியல் குற்றச்சாட்டை முன்வைத்த மல்யுத்த வீராங்கனைகள் டெல்லியில் போராட்டம் நடத்தி வந்தனர். இந்நிலையில் மத்திய அமைச்சர் மீனாட்சி லேகியிடம் இதுகுறித்து பத்திரிகையாளர்கள் கேள்வி எழுப்பினர். அப்போது சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சர் தெரிவித்தார். எனினும் பத்திரிகையாளர்கள் அடுத்தடுத்து இப்பிரச்சினை தொடர்பாக கேள்வி கேட்டபோது அதற்கு பதிலளிக்காமல் அமைச்சர் காரை நோக்கி ஓடும் காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. டெல்லியில் பல்வேறு இடங்களில் பலத்த மழை பெய்து வருகிறது. வட மாநிலங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. குறிப்பாக டெல்லி, ராஜஸ்தான், பஞ்சாப், மத்திய பிரதேசம், ஜம்மு காஷ்மீர் மற்றும் அந்தமான் நிக்கோபார் தீவுகளின் சில பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. அதன்படி டெல்லியில் சாந்திபாத், சாணக்கியபுரி பகுதிகளில் காலை முதலே பரவலாக மழை பெய்து வருகிறது. மதுரை கச்சிகூடா ரயில் சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸாக மாற்றம் செய்யப்படுவதாக தெற்கு ரயில்வே அறிவித்துள்ளது. மதுரையிலிருந்து தெலங்கானா மாநிலம் கச்சிகூடாவிற்கு வாராந்திர எக்ஸ்பிரஸ் ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. தென் மாவட்டங்களிலிருந்து பிற மாநிலங்களுக்கு செல்பவர்கள் இந்த ரயிலை பயன்படுத்தி வருகின்றனர். இந்நிலையில் இந்த ரயில் ஜூலை 16 சூப்பர் பாஸ்ட் எக்ஸ்பிரஸாக மாற்றமடைவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பூஞ்ச் மாவட்டத்தில் கடுமையான நிலச்சரிவு ஏற்பட்டது. இதனை அடுத்து முகல் சாலை முழுவதும் மூடப்பட்டது. சாலையில் குவிந்துள்ள மண்ணை அகற்றும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த பணி முழுமையாக நிறைவு பெற்ற பின்னரே சாலையில் போக்குவரத்து தொடங்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நல்வாய்ப்பாக இதில் உயிர் சேதம் ஏற்படவில்லை என ஜம்மு காஷ்மீர் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. கடந்த ஏப்ரல் மாதம் இதேபோல ரெசின் பகுதியில் ஏற்பட்ட நிலச்சரிவால் ஸ்ரீநகர் சோனாமார்க் சாலை மூடப்பட்டது. தோனி அரசியலுக்கு வர வேண்டும் என தொழிலதிபர் ஆனந்த் மகேந்திரா தெரிவித்துள்ளார். தனது டுவிட்டர் பக்கத்தில் இதுகுறித்து பதிவிட்டுள்ள அவர், தோனி அடுத்த ஆண்டு IPL போட்டிகளில் விளையாட உள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார்.
இருப்பினும் அவர் அரசியலுக்கு வர வேண்டும் என்று தான் விரும்புவதாகவும் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய துணைத் தலைவர் பைஜெயந்த் ஜெய்பாண்டாவின் தலைமையிலான என்சிசி ஆய்வுக்குழுவில் தோனியுடன் தான் பணியாற்றியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். துருக்கியின் அங்காராவில் பெய்து வரும் தொடர் கனமழையால் நகரின் பல்வேறு இடங்கள் வெள்ளக்காடாக மாறியுள்ளன. தொடர் மழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் சாலைகளில் நிறுத்தப்பட்டிருந்த ஏராளமான வாகனங்கள் இழுத்துச் செல்லப்பட்டன. தரைப்பாலங்களில் தண்ணீர் தேங்கியதால் ஏராளமான வாகனங்கள் அதில் சிக்கின. இதனையடுத்து மீட்புக் குழுவினர் மீட்புப் பணியில் துரிதமாக இறங்கினர். அதேபோல் தொழிற்சங்க அமைப்பினர் ஏற்பாடு செய்த மேடை ஆலங்கட்டி மழையால் முழுமையாக சேதமடைந்தது. தென்கிழக்கு ஐரோப்பிய நாடான கொசோவாவில் செர்பியர்கள் நடத்திய போராட்டத்தில் வன்முறை வெடித்தது. உள்ளாட்சித் தேர்தலில் செர்பியர்கள் பெரும்பான்மையாக வசிக்கும் கொசோவாவின் வடக்கு நகரங்களில் அல்பேனியர்கள் மேயராக தேர்ந்தெடுக்கப்பட்டனர். இதனால் செர்பியர்கள் ஏராளமானோர் திரண்டு பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் வன்முறை வெடித்த நிலையில் நிலைமையை கட்டுப்படுத்த சென்ற நேட்டோ படையினர் மீது அவர்கள் தாக்குதல் நடத்தினர். கற்கள் பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்டதில் 40 மேற்பட்ட வீரர்கள் காயமடைந்தனர். பொதுமக்கள் தரப்பிலும் சுமார் 50 பேர் காயமடைந்தனர். மேகதாது திட்டத்தை அமல்படுத்தும் நடவடிக்கையை கர்நாடக துணை முதலமைச்சர் டி கே சிவக்குமார் தீவிரப்படுத்தியுள்ளார். பெங்களூருவில் நீர்ப்பாசனத்துறை உயர் அதிகாரிகளுடன் டி கே சிவக்குமார் நேற்று ஆலோசனை நடத்தினார். மேகதாது மகதாயி திட்டங்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்தார். மேகதாது திட்டத்திற்கு அரசு ஒதுக்கிய 1000 கோடி ரூபாய் நிதியை ஏன் நிலம் கையகப்படுத்த பயன்படுத்தவில்லை என கேள்வி எழுப்பினார். ஆக்கப்பூர்வமான பணிகளை மேற்கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிட்ட துணை முதல்வர் மாநில வளர்ச்சிக்கு பிரதமர் உட்பட சம்பந்தப்பட்ட மத்திய அமைச்சர்களை சந்தித்து பேசலாம் என்றும் தெரிவித்துள்ளார். கேரளாவில் டெட்டனேட்டர்கள், ஜெலட்டின் குச்சிகள் போன்ற வெடிப்பொருட்கள் குவியல் குவியலாக கைப்பற்றப்பட்டுள்ளன. காசர்கோடு மாவட்டத்தில் எரிசாராயம் கடத்தப்படுவதை தடுக்க வாகன சோதனையில் ஈடுபட்ட மதுவிலக்கு காவல்துறையினர் கார் ஒன்றில் வெடிப்பொருட்கள் இருப்பதை கண்டறிந்தனர். பின்னர் கார் உரிமையாளரான முஸ்தபாவின் வீட்டில் நடத்தப்பட்ட சோதனையில் 13 பேட்டிகளில் 6000 டெட்டனேட்டர்கள், 2800 ஜெலட்டின் குச்சிகள் பதுக்கி வைக்கப்பட்டிருந்ததை பார்த்து காவல்துறையினர் அதிர்ச்சியடைந்தனர். வீட்டில் குவியல் குவியலாக வெடிப்பொருட்களை வைத்திருந்தது ஏன் என விசாரித்தபோது கர்நாடகாவில் உள்ள கல் குவாரிகளுக்கு விநியோகிக்க வைத்திருந்ததாக முஸ்தபா கூறியுள்ளார். அவரது பேச்சில் நம்பிக்கை ஏற்படாததால் தொடர்ந்து விசாரித்தபோது கழிவறைக்கு செல்வதாக கூறிவிட்டு சென்ற முஸ்தபா தனது கையை அறுத்துக்கொண்டு தற்கொலைக்கு முயன்றார். தீவிர சிகிச்சை பிரிவில் உள்ள முஸ்தபாவின் உடல்நிலை தேறியதும் தொடர்ந்து விசாரிக்க கேரள காவல்துறையினர் முடிவெடுத்துள்ளனர். உத்தரப்பிரதேசத்தில் சுரங்கப்பாதையில் தேங்கிய மழை நீரில் பேருந்து சிக்கியது. அம்மாநிலத்தில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் எட்டாவா நகரில் கனமழை பொழிந்தது. இதனால் மணிப்பூரி கேட் பகுதியில் ரயில்வே சுரங்கப்பாதை பகுதியில் மழை நீர் தேங்கியது. இந்த தண்ணீரில் அரசு பேருந்து ஒன்று சிக்கியது. உள்ளே பயணிகள் இருந்த நிலையில் நகர முடியாமல் இருந்த பேருந்து பொக்லைன் வாகனம் மூலம் கயிறு கட்டி இழுக்கப்பட்டு மீட்கப்பட்டது.